குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், நான் பவித்ரா ஃப்ரம் பெசன்ட் டெக்னாலஜி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஏபிஎம் ஸ்டூடியோ அண்ட் ஏபிஎம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஏபிஎம் ஸ்டூடியோன்னா என்ன, ஏபிஎம்னா என்ன, அதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். அப்புறம் உங்களுக்கு ஏபிஎம்மை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஏபிஎம் ஸ்டூடியோவை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஏபிஎம்மும் ஏபிஎம் ஸ்டூடியோவும் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்றத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். நம்ம நிறைய பேர் இப்போ வந்து யாருமே சிஸ்டம் யூஸ் பண்ணுறதில்ல, லேப்டாப் யூஸ் பண்ணுறதில்ல, ஆன்கோயிங் மொபைல்லே எல்லா ஆப்ஸையும் நம்ம பார்க்குறோம், யூஸ் பண்ணுறோம். அதுக்கான ஒரு பெஸ்ட் குவாலிட்டியான ஆப்பை வந்து நம்ம யூசர்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு தான் நம்ம மொபைல் டெஸ்டிங்கன்ற ஒரு யூஸ் பண்ணுறோம். அந்த மொபைல் டெஸ்டிங்கை நம்ம வந்து ஈஸியாக சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு டூல் இருக்கு. அந்த டூல் தான் ஏபிஎம் அண்ட் ஏபிஎம் ஸ்டூடியோ. இப்போ மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏபிஎம் அண்ட் ஏபிஎம் ஸ்டூடியோ என்னன்னா, ஏபிஎம் வந்து இட்ஸ் அ கிராஸ் பிளாட்ஃபார்ம் அண்ட் ஓப்பன் சோர்ஸ். இது வந்து லைசன்ஸும் இருக்கு, ஓப்பன் சோர்ஸும் இருக்கு ஏபிஎம் ஸ்டூடியோ. வென் கம்பேரிட்டிவ்லி ஏபிஎம் வந்து இட் இஸ் அ ஆப்ஜெக்ட் ஸ்பையிங்னு ஒன்று கிடையாது. இங்கே வந்து ஆப்ஜெக்ட் ஸ்பையிங் வந்து ஏபிஎம் ஸ்டூடியோக்குள்ளேயே இருக்குது. அண்ட் நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்ட் டிவைஸையோ ஐஓஎஸ் டிவைஸையோ நீங்கள் வந்து ஆட்டோமேட் பண்ணணும்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் தான் பண்ண முடியும் ஏபிஎம்மில். அதாவது ஏபிஎம்மில் ஆண்ட்ராய்ட் டிவைஸ்னால் விண்டோஸ் பிளாட்ஃபார்ம்லேயும், அதே ஐஓஎஸ் டிவைஸ்னால் மேக் பிளாட்ஃபார்ம்லேயும் நீங்கள் ஆட்டோமேட் பண்ணி டெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் வென் கம்பேர்ட் டு ஏபிஎம் ஸ்டூடியோ, நீங்கள் ரெண்டு டிவைஸையுமே, அதாவது ஆண்ட்ராய்டோ iOSஓ ரெண்டு டிவைஸுமே வந்து நீங்கள் வந்து விண்டோஸ் பிளாட்ஃபார்ம்லேயே நீங்கள் ஆட்டோமேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு உங்களோட ஏபிஎம்மை வந்து எக்லிப்ஸ்க்கு கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கேப்பபிலிட்டிஸை நீங்கள் ரிமெம்பர் பண்ணி அந்த கோடை நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆனால் வென் கம்பேர்ட் டு ஏபிஎம் ஸ்டூடியோ, உங்களுக்கு கேப்பபிலிட்டிஸ் அதாவது அந்த கேப்பபிலிட்டியை கோட் ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஏபிஎம்மே கொடுக்கும். நீங்கள் அதை காப்பி பண்ணி உங்கள் எக்லிப்ஸில் போட்டு உங்களோட டெஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ் மட்டும் எழுதுனா போதும், உங்களுக்கு ஏபிஎம்மில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஏபிஎம் அண்ட் ஏபிஎம் ஸ்டூடியோவை பற்றி டிஃப்ரெண்ட் தனித்தனியாக சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன சிஸ்டம் ரிக்குவயர்மெண்ட்ஸுன்றதை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். நீங்கள் வந்து சிஸ்டம் ரிக்குவயர்மெண்ட்ஸில், ஹார்ட்வேர் ரிக்குவயர்மெண்ட்ஸில் நம்மளுக்கு இன்டெல் i5 அண்ட் i7 ப்ராசஸர் வேணும், 1 GB ஹார்ட் டிஸ்க் ஃப்ரீயாக இருக்கணும், அண்ட் 8 GB ரேம் நம்மளுக்கு தேவை. அப்புறம் நம்மளுக்கு வந்து இதுதான் ஹார்ட்வேர் ரிக்குவயர்மெண்ட்ஸ். அண்ட் சாஃப்ட்வேர் ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து விண்டோஸ் விஸ்டா, விண்டோஸ் எக்ஸ்பி அண்ட் விண்டோஸ் 7க்கு மேலே இருக்கிற எல்லா விண்டோஸ்க்குமே இது சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏபிஎம் அண்ட் ஏபிஎம் ஸ்டூடியோ சாஃப்ட்வேர் வேணும், JDK சாஃப்ட்வேர் வேணும், எக்லிப்ஸ் வேணும், உங்களுக்கு விண்டோஸில் ஏபிஎம் ஸ்டூடியோவை ரன் பண்ண iOS டிவைஸ்க்கு வேணும்னா iTunes வேணும். இதுதான் நம்மளோட சாஃப்ட்வேர் ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஃபார் ஏபிஎம் அண்ட் ஏபிஎம் ஸ்டூடியோ. நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ஏபிஎம்மை பற்றி பார்ப்போம். ஏபிஎம்ன்றது ஓப்பன் சோர்ஸ் அண்ட் இட் இஸ் அ கிராஸ் பிளாட்ஃபார்ம் மொபைல் டெஸ்டிங் டூல். அதாவது ஒரு மொபைலில் டெஸ்ட் பண்ணுற அதில் இருக்கிற ஆப்பையோ இல்லை வெப் அப்ளிகேஷனையோ நம்ம ஆட்டோமேட் பண்ணி டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டூல் தான் ஏபிஎம். அதாவது டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ், அதில் விண்டோஸ் மேக் லூனிக்ஸ்ன்ற பிளாட்ஃபார்ம்ஸில் டிஃப்ரெண்ட்டாக டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் ஏபிஎம்மை யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம அதோட அட்வான்டேஜ் பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஒரு ஏபிஎம் ஸ்டூடியோவில் இருக்கிற ஒரு ஏபிஎம்மில் இருக்கிற ஒரு ஆப்பை ஆட்டோமேட் பண்ணோன்னா அதுக்கான ஏபிகே ஃபைல் நம்மளுக்கு தேவை. அந்த ஏபிகே ஃபைலை நீங்கள் வந்து உங்களோட ஏபிஎம்மில் ஒரு ப்ரௌசர்னு ஒரு காலம் இருக்கும், அங்கே போட்டுட்டு அப்புறம் தான் நீங்கள் ஆட்டோமேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் அதை வந்து அதுக்கான அந்த ஆப்புக்கான கேப்பபிலிட்டிஸை நீங்கள் எக்லிப்ஸில் எழுதி அதுக்கப்புறம் ஆட்டோமேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து UI ஆட்டோமேட்டர்னு ஒரு டூல் வேணும். அது வந்து ADK பண்டில்னு ஒரு டூல் இதுக்குள்ள இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி அந்த UI ஆட்டோமேட்டர் வியூவரை வச்சு தான் நீங்க ஆப்ஜெக்ட் ஸ்பை பண்ண முடியும். இதுதான் ஏபிஎம். இப்போ நீங்க வந்து அதோட அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் வந்து அதை வந்து ஒரு ஒரே இடத்துல ஸ்கிரிப்ட் எழுதி நீங்கள் வந்து மல்டிப்புள் பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணலாம். அதோட அது மட்டும் இல்லாமல் அது கிராஸ் பிளாட்ஃபார்ம்ன்றதுனால நீங்கள் எந்த லாங்குவேஜில் வேணால் ஸ்கிரிப்ட் எழுதலாம், லைக் ஜாவா பைத்தான் எந்த லாங்குவேஜில் வேணால் ஸ்கிரிப்ட் எழுதலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரே
மேக் மிஷின்ல தி திங் மெயின் டிஸ்அட்வான்டேஜ், இப்போ நம்ம அதோட அட்வான்டேஜ் பார்த்தா, இப்போ டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஆப்ஜெக்ட் ஸ்பைக்கு யூஐ ஆட்டோமேட்டர் தேவை, அது மட்டும் இல்லாமல் லோவர் அண்ட் ஆண்ட்ராய்டு டிவைஸ் லைக் 4.2 கீழே அது சப்போர்ட் பண்ணாது. அது மட்டும் இல்லாமல் அந்த 4.2க்கு அபோவ்க்கு மேலே இருக்கிற ஏபிகே ஃபைல மட்டும்தான் ஏபிஎம் சப்போர்ட் பண்ணும். இதுதான் ஏபிஎம் பத்தி இன்ட்ரடக்ஷன். இப்போ நம்ம ஏபிஎம் ஸ்டுடியோட இன்ட்ரடக்ஷனுக்கு போவோம். ஏபிஎம் ஸ்டுடியோன்னா என்னன்னா, இட் இஸ் என்ஹான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் ஏபிஎம். அதாவது ஏபிஎம்ல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜை ஓவர் கம் பண்றதுக்கு தான் நம்ம ஏபிஎம் ஸ்டுடியோன்னு ஒன்று அவங்களே சேம் கம்பெனி ஆஃப் ஏபிஎம் எக்ஸ்பர்டைஸ்ட்ன்றவங்க அவங்களே பண்ணாங்க. இன்னொன்று மெயின் இது என்னன்னா, நீங்க ஏபிஎம்ல கிளவுட்ல இருந்து டிவைஸ் எடுக்கவே முடியாது. ஆனால் ஏபிஎம் ஸ்டுடியோல நீங்க கிளவுட்ல இருக்கிற ஆக்சஸ் டிவைஸை கூட ஆக்சஸ் பண்ணி நீங்க ஆட்டோமேட் பண்ணலாம். அதுக்கு தான் ஏபிஎம் ஸ்டுடியோ, அதாவது அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆர் என்ஹான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் ஏபிஎம் தான் ஏபிஎம் ஸ்டுடியோ. இதுக்கும் கிராஸ் ப்ரௌசர் கிராஸ் பிளாட்ஃபார்ம் டூல் தான், ஓகேவா? அது மட்டும் இல்லாம இப்ப ஏபிஎம்மோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதாவது காஸ்ட் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் மேனுவல் இதை வந்து நிறைய குறைச்சிருச்சு. சிங்கிள் கிளிக்ல இன்ஸ்டாலேஷன் அண்ட் செட்டப், அதுதான் மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் ஏபிஎம் ஸ்டுடியோ. அதாவது ஏபிஎம்ல வந்து நீங்க ஏபிஎம்ஐ டவுன்லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஏடிகே பண்டில் டவுன்லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான யூஐ ஆட்டோமேட்டரை டவுன்லோட் பண்ணணும், இவ்வளோ ஒர்க் இருக்கு. ஆனா நீங்க ஏபிஎம் ஸ்டுடியோல எதுவுமே பண்ண தேவையில்லை. வெறும் ஃப்ரீ டவுன்லோட் ஏபிஎம் ஸ்டுடியோன்னு கொடுத்துட்டு ஃப்ரீ டவுன்லோட கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அதில் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ஸ்பையிங் வந்துடும், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு டிவைஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும், உங்களுக்கு கிடைச்சிரும், ஓகேவா? இப்போ நம்ம அதோட மெயின் அட்வான்டேஜ்ல ஃபர்ஸ்ட் காஸ்ட் கட்டிங் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் மேனுவல் இதை குறைச்சிட்டோம். ஆப்ஜெக்ட் ஸ்பையிங் இஸ் வெரி ஈஸி, ஏன்னா விஷுவல் டெஸ்ட்ன்றவங்க விஷுவல் டெஸ்ட் டூல்ன்றது இன்பில்டா நம்மளுக்கு ஏபிஎம் ஸ்டுடியோல இருக்கு. அதனால நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் ஸ்பை ஈஸியா பண்ணலாம். ஆப்ஜெக்ட் ஸ்பை ஈஸியா பண்ணலான போது உங்களோட டைம் சேவ் ஆகும், உங்களோட எக்ஸ்பாத் வந்து அதே வந்து ஒரு யூனிக் எக்ஸ்பாத் கொடுக்கும். நீங்க வந்து உங்களோட டிவைஸை கனெக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து அது மட்டும் இல்லாம உங்க டிவைஸ்க்கு ஏபிகே ஃபைல் தேவையே இல்லை. இங்க ஏபிஎம் ஸ்டுடியோல நீங்க வந்து டிவைஸை உங்க டிவைஸ்ல இருக்கிற ஆப்பை இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஏபிஎம்ல. ஸோ இட் இஸ் வெரி ஈஸி. உங்களுக்கு என்ன ஆப் தேவையோ அதை நீங்க ஈஸியா ஏபிஎம் ஸ்டுடியோல இம்போர்ட் பண்ணி அதை வச்சு நீங்க ரன் பண்ணலாம். நீங்க அந்த டிவைஸ்க்கா அந்த ஆப்புக்கான ஏபிஏ ஃபைலை தேடி நீங்க டெவலப்பர்ஸ் கிட்டேயோ யார்கிட்டயுமோ போக தேவையில்லை. நீங்களே ஒரு ஒரு ஆப்பை வந்து பிளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்பை நீங்கள் வந்து ஏபிஎம் ஸ்டுடியோவில் இம்போர்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேஷன் பண்ணிட்டு ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ் ஐ செட் வந்து நம்ம வந்து அது காஸ்ட் கட்டிங்னு சொல்லிட்டோம், ஆப்ஜெக்ட் ஸ்பையிங் ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டோம். இதில் மெயின் அட்வான்டேஜ்னா அதாவது பேரல் எக்ஸிக்யூஷன் நம்ம பண்ணலாம். எந்த மாதிரி பேரல் எக்ஸிக்யூஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு அண்ட் ஆண்ட்ராய்டை பேரலாக எக்ஸிக்யூட் பண்ணலாம், ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஓஎஸை பேரலாக எக்ஸிக்யூட் பண்ணலாம், அப்புறம் ஐஓஎஸ் அண்ட் ஐஓஎஸ் டிவைஸையும் பேரலாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதாவது ஏன் இப்படி எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னா, நீங்கள் ஏபிஎம்ல வந்து என்ன சொன்னோம், ஆண்ட்ராய்டு டிவைஸை நீங்கள் ஆட்டோமேட் பண்ணணும்னா விண்டோஸ் மிஷின் வேணும், அதே மாதிரி ஐஓஎஸ் டிவைஸை ஆட்டோமேட் பண்ணணும்னா மேக் மிஷின் வேணும், மேக் பிளாட்ஃபார்ம் வேணும். ஆனால் ஏபிஎம் ஸ்டுடியோவில் ரெண்டுத்துக்குமே ஒரே பிளாட்ஃபார்ம் தான், விண்டோஸ் பிளாட்ஃபார்ம்லேயே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை மேக் பிளாட்ஃபார்ம்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இது இருக்கும்போது நம்ம வந்து பேரலல் எக்ஸிக்யூஷன் இங்கே ரொம்ப ஈஸியாக இருக்கு. வென் கம்பேர்ட் டு ஏபிஎம், ஏபிஎம்ல வந்து நீங்கள் பேரலல் எக்ஸிக்யூஷன் பண்ணோன்னா விண்டோஸ் மிஷினில் வெறும் ஆண்ட்ராய்டு அண்ட் ஆண்ட்ராய்டு மட்டும் தான் பண்ண முடியும், மேக் மிஷினில் ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் அண்ட் ஐஓஎஸ் மட்டும் தான் பண்ண முடியும். ஆனால் இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், போத் ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஓஎஸை வச்சு நீங்கள் பேரலல் எக்ஸிக்யூஷன் பண்ணலாம். ஸோ இது ஆடட் அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அங்கே வந்து ஸ்கிரிப்ட்ஸ் அதாவது கேப்பபிலிட்டிஸை வந்து நீங்கள் ஒரு எக்லிப்ஸ் கூட கனெக்ட் பண்ணோம்னா ஏபிஎம் கேப்பபிலிட்டிஸ் நீங்கள் ஓனாக அந்த சிண்டாக்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஏபிஎம் ஸ்டுடியோவில் அந்த கவலையே நம்மளுக்கு தேவையில்லை. ஆல்ரெடி அங்கே நீங்கள் ஏபிஎம் ஸ்டுடியோவில் உங்கள் டிவைஸை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெப் பேஸ்ட் கோடிங் வேணுமா இல்லை ஏதாச்சும் ஆப்பை நீங்கள் இம்போர்ட் பண்ணி அதுக்கு பேஸ் பண்ணி கோடிங் வேணுமா, உங்களுக்கு எந்த கோடிங் வேணாலும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும், உங்களுக்கு அதுக்கான ஸ்னிப்பட்ஸ் வந்துடும். அதாவது கோடிங்னு ஒரு செக்ஷனே இருக்கும், அங்கே அந்த கோடிங் இருக்கும். நீங்கள் அதை காப்பி பண்ணி எக்லிப்ஸில் போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட அட்டெஸ்டில் மட்டும் உங்கள் டெஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸை எழுதி நீங்கள் ஆஸ் யூஷுவல் டெஸ்ட் என்ஜியில் ரன் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு வேணாம் ஜெயூனிட்டில் ரன் பண்ணணுனாலும் ரன் பண்ணலாம். அதில் இன்னொன்று ஆப்ஷனும் இருக்குது, நீங்கள் ஜெயூனிட்டில் ரன் பண்ணணுனாலும் அதை ரன் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து
டெஸ்ட் என்ஜின்ல ரன் பண்ணோம், டெஸ்ட் என்ஜின் ஃப்ரேம் ஒர்க்ல ரன் பண்ணோம்னா ரன் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் தான் ஒரு ஏபிஎம் ஸ்டுடியோவோட அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜ் மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் இப்போ ஐஓஎஸ் டிவைஸை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐஃபோன் டெவலப்பர் அக்கௌண்ட் வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களோட ஐஃபோனை கனெக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அட் அ டைம் ரெண்டு ஆண்ட்ராய்டு டிவைஸ் மட்டும்தான் ஏபிஎம் ஸ்டுடியோவில் கனெக்ட் பண்ணி ரன் பண்ண முடியும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஐஃபோனை கனெக்ட் பண்ணி ஆஷிஷியல் நம்ம ஏபிஎம்ல சொன்ன மாதிரி ஒரு ஏபிகே ஃபைல் தேவை ஒரு ஆப்பை ரன் பண்ணுன்றதுக்கு மாதிரி, ஐஓஎஸ் ரன் பண்ணுறதுக்கும் ஒரு ஐபிஏ ஃபைல் ஒன்று தேவை. அது இருந்தால் மட்டும்தான் அந்த ஆப்புக்கு ஐபிஏ ஃபைல் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இங்கே ஆட்டோமேட் பண்ண முடியும் நம்ம ஏபிஎம் ஸ்டுடியோவில். இதுதான் மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஏபிஎம் அண்ட் ஏபிஎம் ஸ்டுடியோ.